ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஜெயிக்க துடிக்கிற ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளே நாலு விஷயம். ஸோ இந்த நாலு விஷயத்தை வந்து கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். நம்பர் ஒன்று, எப்பவும் எதையும் வந்து எதற்காக வந்து தள்ளி போடாதீங்க. ஸோ அப்புறம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற, நீங்கள் தள்ளி போடுற ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட வாய்ப்பை, அதாவது அடுத்தவங்களுக்கு நம்மளே வந்து தூக்கி கொடுத்துற மாதிரி ஆயிரும். ஸோ இதை எப்பவுமே வந்து பண்ணாதீங்க. ரெண்டாவது, நான் ஆல்ரெடி முன்னாவே வீடியோவில் சொன்ன மாதிரி தான், கம்ஃபர்ட் ஜோன். ஸோ இந்த வேலையில் இருக்கோம், இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்த கட்ட முயற்சி, அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து போகவே முடியாது. ஸோ கம்ஃபர்ட் ஜோனை உடச்சு வெளியில் வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வந்து பயணிக்க முடியும். ஸோ மூணாவது, தோல்விகளை கண்டு தோன்றாது. ஸோ ஒவ்வொருத்தரும் இப்போது பெரிய தாராக இருக்கட்டும், இல்லை வந்து சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பொலிட்டிஷியனாக இருக்கட்டும், எல்லோரும் பல தோல்விகளை கடந்து பல அடிமட்டத்திலிருந்து வந்தவங்க தான். ஸோ தோல்விகளை கண்டு தோண்டு வீட்லேயே முடங்கிட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற ஒரு பிரைட் ஃபியூச்சர் நம்ம கண்டு சரியாக போயிடும். ஸோ தோல்விகளை கண்டு என்னைக்குமே வந்து பயப்படாது. ஸோ நானாவது, சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயே வந்து வாழ்க்கையை வந்து குறுக்கி வந்து வச்சுக்காதீங்க. இப்போ ஒரு 10,000 ரூபா வருது, நம்மளோட தேவைகள் வந்து ஒரு 5,000 ரூபா, ஆனால் வந்து நம்ம ஒரு 10,000 ரூபா அந்த இன்கம் வருது அப்படின்னா, ஸோ இதே போதும் அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே வந்துடுங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க, நிறைய வெளி உலகத்தை பாருங்கள். ஸோ நிறைய உங்களோட கனவுகளை நோக்கி ஓடுங்க, நம்மளோட பயணிக்க தொடங்க. அப்போ தான் மிகப்பெரிய உலகம் இருக்குது, மிகப்பெரிய வாழ்க்கையும் இருக்குது, வாழ்கிறது ஒரே ஒரு முறை தான். ஸோ அந்த வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு ஒரு மிக சாம்ராஜ்யத்தை உருவாக்குற மாதிரி வாழலினாலும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட நாட்டுக்கும் நம்மளோட வீட்டுக்கும் தகுந்தளவாக நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறது தான் வந்து நம்ம தெரிஞ்சாலே. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன அஞ்சல் தான், இதில் வந்து ஒரு நாலு விஷயங்களை வந்து சொல்லியிருக்கேன். இதில் ஒரு நாலு பேர் வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை மாற்றினா கூட அது என் வீடியோவுக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றி.